ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம உருண்டை குழம்பு வைக்க போகிறோம். அதற்கு ஃபஸ்ட்டு 150 கிராம் துவரம்பருப்பை எடுத்து வச்சுக்கிங்க. அடுத்தது கடலைப்பருப்பு 150 கிராம் தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. துவரம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் ஒன்றா கொட்டி தண்ணியில் ஊற வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அதை க்ளீன் பண்ணிக்கிங்க. டஸ்ட்லாம் இருக்கும், அதை களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வச்சுக்கிங்க. இப்போ துவரம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் தண்ணி போட்டு அதில் களைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கிங்க. பாருங்கள் இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அதை அரைச்சிக்கலாம். கால் மணி நேரம் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டுவோம் சல்லடையில். இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை உருட்டி அதை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிங்க. இப்போ கடலைப்பருப்பையும் துவரம்பருப்பையும் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ ஜாரில் அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 கார மிளகாவை கட் பண்ணி போட்டுக்குங்க. சோம்பு, அடுத்தது 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்குங்க. அடுத்தது ஊற வச்சிருக்கிற துவரம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நம்ம இதில் கொட்டிடலாம். இப்போ மூடி நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். அரைச்சிட்டோம். இது அதிகமாக இருக்கிறனால 2 தட்டி அரைக்கிறோம். அதனால் இப்போ கல் உப்பு லைட்டாக சேர்த்துங்க. அது தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க கல் உப்பு. இப்போ 1 தட்டி அரைப்போம். இப்போ பாருங்கள் குறை குறைன்னு நம்ம இந்த கடலைப்பருப்பையும் துவரம்பருப்பையும் அரைச்சி வச்சுக்கிட்டோம். அடுத்தது 3 பெரிய வெங்காயம், அதாவது மீடியமான பெரிய வெங்காயத்தை இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கிங்க. கருவேப்பிலை 1 கொத்து எடுத்துக்கங்க. அடுத்தது 1/2 மூடி தேங்காவை இது மாதிரி திருவி வச்சுக்கிங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த கடலைப்பருப்பு துவரம்பருப்பு துவையலோட இது நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைய போகிறோம். பாருங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒன்றா பிசைய போகிறோம். பாருங்க நல்லா பிசைறாங்க. பாருங்க பாருங்க நல்லா பிசைஞ்சு வச்சிருக்காங்க. இந்த கடலைப்பருப்பு துவரம்பருப்பை பிசையறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிங்க. ஏன்னா இது குழம்பு வைக்கிறப்ப இதை கரைச்சி அந்த குழம்புல ஊற்றுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் இதை பிசைகிறதுக்கு முன்னாடியே தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டாங்க பாருங்கள். இப்போ நம்ம என்ன குழம்பு வைக்க போகிறோம்னா உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். அதனால் இந்த பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை நல்லா உருட்டிக்கிங்க. நல்லா உருண்டையாட்டு உருட்டிக்கிங்க. இங்கே பாருங்கள் இது மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டிக்கிங்க. எத்தனை உருண்டை வருதோ கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு உருண்டை உருட்டிக்கிங்க. கொஞ்சம் பெருசாக கூட உருட்டிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட உருண்டை எல்லாத்தையுமே நம்ம உருட்டிட்டோம். இப்போ நம்ம புளியை கரைச்சி இப்போ வடிகட்டுறோம். பாருங்கள் இது மாதிரி நீங்களே தனியாக புளியை கரைச்சி வச்சு இது மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிங்க. புளியை நம்ம தனியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்தது 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 2 தீ இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டு அதை அரைச்சி வச்சுக்கிங்க மிக்சியில் போட்டு. இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சிக்கிட்டோம். நம்ம எதுக்கு அரைச்சிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு வைக்கிறப்ப நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இனிப்பு டேஸ்ட்டோட நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் வெங்காயத்தையும் தக்காளியும் நம்ம அரைச்சிக்கிறோம். இப்போ இந்த புளி கரைசலில் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை கரைக்க போகிறோம். அதே மாதிரி கடலைப்பருப்பு துவரம்பருப்பு சார்ந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் இது மாதிரி தண்ணியில் கரைச்சி இதே கரைசலில் இந்த புளி கரைசலில் ஊற்றிடுங்க. பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கிங்க இதே கரைச்சலோட. ஏன்னா அந்த வெங்காய தக்காளி சார்ந்து அதில் ஒட்டிகிட்ருக்கும். அதனால் அதையும் கரைச்சி இதில் ஊற்றிக்கிங்க.
உப்பு வந்து தேவைக்கேற்ப நாங்க வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறோம். மஞ்சள்தூள் ஒரு அரை கரண்டி வந்து சேர்த்துங்க, அரை கரண்டி சேர்த்துங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்குங்க. கரெக்டா ஒரு மூணு ஸ்பூன் நம்ம சேர்த்துருக்கோம். இப்ப எல்லாத்தையும் நம்ம ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கங்க, கரைச்சி வச்சுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா கட்டி கட்டியா இருக்கும், அந்த மிளகாத்தூள்லாம் கரையாது. இப்போ பாருங்க, அந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுங்க. இப்ப உப்பு போதுமா டெஸ்ட் பண்ணிக்கங்க, டேஸ்ட் பண்ணிக்கங்க. எங்களுக்கு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால நாங்க ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறோம். உங்களுக்கு நீங்க இது மாதிரி டேஸ்ட் பண்ணி பாத்துக்குங்க. உப்பு கம்மியா இருந்ததுன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்க போட்டுக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கங்க. மறுபடியும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம சட்டையில உருண்டை குழம்பு, உருண்டை குழம்பு, உருண்டை புளி குழம்பு வைக்க போறோம். அடுப்பு ஆன் பண்ணிக்கங்க. இப்ப இந்த கரைச்சலை இதை ஊத்திங்க. இப்ப புடிச்சு வச்சிருக்கிற இந்த உருண்டையெல்லாம் இட்லி பானையில வேக வைக்க போறோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து அரைவேக்காடு தான் வேகணும். ஏன்னா நம்ம இட்லி பானையில அரைவேக்காடு வேகணும், குழம்புல வந்து அரைவேக்காடு வேகணும். அதனால இப்ப இட்லி பானையில இப்ப நம்ம வேக வைக்க போறோம். கரெக்டா ஞாபகம் வச்சிங்க, அரைவேக்காடு தான் வேகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உருண்டை வந்து முழுசாக வந்து உங்களுக்கு இட்லி பானையிலே வெந்துருச்சுன்னா குழம்புல போடுறப்ப அந்த குழம்போட அந்த டேஸ்ட் வந்து அந்த உருண்டையில் ஏறாது. அதனால நீங்கள் வந்து இட்லி பானையில் அரை வேக்காடு, குழம்புல அரை வேக்காடு வெந்தால் தான் அவ்வளோ சுவையாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் பானையில் இட்லி பானையில் வச்சிட்டோம். இப்போ இதை மூடிடுங்க. இப்போ நம்ம இந்த இட்லி பானையில் வச்சதுலேருந்து ஒரு 5 நிமிடம் கழித்து நீங்கள் வந்து இட்லி பானையை ஓப்பன் பண்ணி அந்த உருண்டை வந்து நல்லா சாஃப்டாக அமுங்குதா அப்படின்னு பாருங்கள். நல்லா அமுங்குதுன்னா அதான் அரைவேக்காடு. உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அங்கே வெந்துட்டு இருக்கிறப்பயே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு வந்து கொதி வரட்டும். அடுப்பை வந்து ஆனில் வச்சுருக்கோம். இந்த உருண்டை வெந்த உடனே நம்ம வந்து இதை புளிக்குழம்புல அந்த உருண்டையை எடுத்து போட்டுற வேண்டியதான். புளிக்குழம்பு நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்குதுன்னா நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. உருண்டை ஒரு சைடு வெந்துட்டுருக்கட்டும். குழம்பு வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த உருண்டை வந்து போட்ட உடனே நம்ம குழம்பு வந்து தடுப்பு கொடுக்கும். அதுக்கு நம்ம முதல்ல இது வந்து தண்ணியாக இருக்கிறதா நம்மளுக்கு பெட்ரு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பாருங்கள். உருண்டை வெந்துருச்சு, நல்லா அரைவேக்கடாக வெந்திருக்கு. இப்போ ஒரு உருண்டை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் நல்லா உடறையுது பாருங்க. இதுதான் கரெக்டான அளவு. இப்போ வந்து ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம இந்த குழம்புல போட போகிறோம். பாருங்க ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து கூட நீங்கள் பொறுமையாக போட்டுங்க. குழம்புல அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஆனால் நல்லா சுடும் பாருங்க. ஆனால் உடையாமல், உருண்டை உடையாமல் போடுங்க. ஆனால் இப்போ அரை வேக்காட்டில் இருக்கிறனால உருண்டை வந்து உடையாது, உடஞ்சாலும் பிடிச்சிக்கலாம் அப்படியே. பாருங்க இப்போ உருண்டை எல்லாத்தையும் போட்டாச்சு புளிக்குழம்புல. இப்போ இது வந்து உருண்டை வேகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அதனால நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் உருண்டை வேகிறதுக்கு. அடுப்பு வந்து ஆனில் வச்சுங்க. ஒரு தட்டு போட்டு மூடிங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கிறப்ப கொதி வந்துருச்சு, அதனால அடுப்பு வந்து சிம்மில் வச்சுங்க. இப்போ சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடிங்க. ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, வெந்துருச்சான்னு பார்ப்போம். எப்படியே 1.5 மணி நேரத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் தாளித்து புளிக்குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடு. தாளிச்சா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த தட்டு ஓப்பன் பண்ணுவோம், வெந்திருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள் நல்லா வெந்துட்டு இருக்கு. பாருங்க உருண்டை எல்லாம் நல்லா கல்லாட்டா ஆயிடுச்சு. பாருங்க நல்லா குழம்புல ஊறி நல்லா வெந்திருக்கு. ஆமா பாருங்க, குழம்பு முன்னாடி வந்து ரொம்ப தண்ணியா இருந்தது, இப்ப ஓரளவு வந்து தடுப்பு வந்துருச்சு. இன்னும் வந்து குழம்பு ஆறிடுச்சுன்னு வச்சிங்களேன், நல்லா தடுப்பு ஆயிடும். பாருங்க குழம்பு வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறது மட்டும்தான் பாக்கி. இப்ப சின்னதா ஒரு வானல் வச்சுக்கிங்க தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2 கரண்டி கடலெண்ணெய் ஊத்திக்கிங்க தாளிக்கிறதுக்கு.
நாங்க வந்து வடகம் இருக்கிறதுனால வடகம் வந்து போடுறோம் தாளிக்கிறதுக்கு. உங்கள்கிட்ட வடகம் இல்லைனா வெந்தயமும் கடுகும் போட்டு நீங்க தாளிச்சிக்கிங்க. இது மாதிரி நல்லா உடைச்சி விட்டுங்க வடகம் இருந்ததுன்னா. இப்ப எண்ணெயில நம்ம வடகத்தை போட்டுடலாம். பாருங்க நல்லா புரியுது. இப்ப இதுலயே ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை போட்டுக்குங்க வாசனைக்கு, அதுவும் நல்லா பொரிஞ்சிடும். பாருங்க இப்ப நம்ம நல்லா தாளிச்சிடும். இப்ப குழம்புல ஊத்திடலாம். பாருங்க இப்ப நமக்கு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்ப வந்து நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சட்டியில் வைத்த புளி குழம்பு பாருங்க அனல் பறக்குது. அப்படியே சாதத்தை வடிச்சு இந்த புளி குழம்பு உருண்டையை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா வேற லெவல் இருக்கும். அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு இந்த உருண்டையை தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். புளிக்குழம்பு எவ்வளவு கவர்ச்சியா இருக்கு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா வடகம் போட்டு தாளிச்சாதான் புளிக்குழம்புக்கே ஒரு வாசனை, புளிக்குழம்புக்கே ஒரு கெத்து, அதுதான் நல்ல டேஸ்டா இருக்கும். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆமா பாருங்க ஆற 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 அந்த தடுப்பு வந்து வருது பாருங்க. இப்ப கட்டுங்க பாருங்க உருண்டெல்லாம் எப்படி வெந்திருக்குன்னு, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, வேற லெவல் சூப்பர் டேஸ்டில் இருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.